குழம்பூர் கிராமத்தில் நீட் விலக்கு நம் இலக்கு கையெழுத்து இயக்கம் அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நீட் தேர்வினால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட குழம்பூர் அனிதா கிராமத்தில் 50 நாட்கள் 50 லட்சம் கையெழுத்துகள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்ததை அடுத்து தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கலந்து கொண்டு நீட் தேர்வின் விலக்கு குறித்து சிறப்புரையாற்றினார். நீட் தேர்வு நமக்கு தேவையில்லை, நீட் தேர்வு என்பது நுழைவு தேர்வின் இன்னொரு வடிவம், அது திறமைக்கு வழிபோடுவது கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி எதிர்த்த ஒரே முதலமைச்சர், ஒரே கட்சியின் தலைவர் இந்தியாவில் யார் என்றால் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் கலந்துரையாடினார். மற்ற மேலும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நீட் தேர்வு விலக்கு அவசியம் குறித்து உரையாற்றி கடந்த ஆண்டுகளில் நீட் தேர்வினால் சுமார் 20 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதை எடுத்துரைத்தும் கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சியை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதில் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச பெருனர் கிள்ளி, மாநில சட்டத்திருத்த துணைச் செயலாளர் சுபா சந்திரசேகர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ இளையராஜா, மருத்துவர் அணி அமைப்பாளர் சஞ்சீவி, செந்துறை ஒன்றிய கழகச் செயலாளர்கள் செல்வராஜ், எழில்மாறன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.